கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களை கண்கலங்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பானில் ஒரு பொண்ணு 40 நாட்களில் 400 முறை ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கண் இமைகளை மெழுகுவத்தியால் கொளுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட மார்பக காம்புகளை கிச்சனில் பயன்படுத்துகிற இடுக்கியை கொண்டு இழுத்து அதை ஊசியால் குத்தி நறுக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வேற ஒரு கேஸுக்காக போலீஸ் விசாரிக்க போகும்போது தான் இந்த பொண்ணை பற்றின எல்லா தகவல்களும் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அந்த பொண்ணு சித்திரவதைகளை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. 1988 நவம்பர் 27 டோக்கியோல இருக்கிற அடாச்சி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரவே இல்லை, எங்கே தேடியுமே அவளை கிடைக்கல, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு அப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் விசாரணையில் அந்த பொண்ணோட பெயர் ஜுங்கோ ஃப்ரூட்டா அப்படின்னும் அந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகுதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிச்சு அந்த பொண்ணு பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறா அப்படிங்கிறதும் தெரிய வருது. போலீஸ் அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லையும் அவள் வேலை பார்த்த இடத்துலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பொண்ணை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக அந்த பொண்ணை பற்றி தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எந்த ஒரு தடையுமே கிடைக்காததுனால அந்த கேஸை அப்படியே விட்டுடுறாங்க. அந்த பொண்ணு காணாமல் போன சரியாக 16 நாள் கழித்து போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் அந்த நபர் என்ன சொல்கிறான்னா, என்னோட அண்ணனுக்கு அடாச்சி அப்படிங்கிற பகுதியில் ஒரு நண்பர் இருக்காரு, அந்த நண்பருக்கு மியானோ அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வீட்டில் 16 வயசில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்பவே கொடூரங்கள் சித்திரவதைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த பையனோட அண்ணன் என்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு. என்னுடைய அண்ணன் இதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இதை பற்றி போலீஸ் கிட்ட தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நபர் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. போலீஸும் மியானோ அப்படிங்கிற அந்த பையனோட அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு அவனோட வீட்டில் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் காலில் சொன்ன மாதிரியான எந்த ஒரு தடையுமே அந்த வீட்டில் இல்லாத போலீஸ் இது ஒருவேளை ராங் காலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி அப்படியே விட்டுறாங்க. அதன் பிறகு 1989 ஜனவரி 21ஆம் தேதி 2 டீனேஜ் பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி 19 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கடத்தினதுனால இந்த 2 பேரையும் போலீஸ் விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த விசாரணையில தன்னுடைய நண்பர் மியானோ அப்படிங்கிற ஒரு பையன் இதுல ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு போலீஸ் கிட்ட அவங்க சொன்னதுனால போலீஸ் அந்த பையனோட வீட்லயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு மியானோ வீட்டுல பெண்களோட அண்டர்வியர் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை பார்த்ததும் போலீஸுக்கு சந்தேகம் அதிகமா இருந்திருக்கு. விசாரிக்க போன 2 போலீஸ் ஆபீசரும் வேற என்னென்னலாம் தவறுகள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அந்த மியானோ அப்படிங்கிற அந்த பையன் ஜுங்கோ ஃப்ரூட்டாவை கொடுமைப்படுத்தின எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். வேற ஒரு கேஸுக்காக போலீஸ் விசாரிக்க போயிருக்கிறப்பதான் இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எல்லாமே தெரிய வருது. அந்த பையன் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த போலீஸே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு அனுபவிச்ச கொடுமைகள், சித்திரவதைகள். சில்வியா மற்றும் எலிசபெத் பிரிசல் இவங்க 2 பேரும் இந்த பொண்ணு மாதிரியே பல கொடுமைகளை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்காங்க. அத பத்தின வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் போய் பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த கேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் பல பேர்கிட்ட இந்த வீடியோவை எடுத்து செல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஜுங்கோ ஃப்ரூட்டோவை பற்றி சொல்லணும்னா, ஜுங்கோ ஃப்ரூட்டோ ஒரு அழகான பெண். மற்ற பெண்கள் மாதிரி சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது அப்படின்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத பெண் தான் இந்த ஜுங்கோ ஃப்ரூட்டோ. இந்த அழகு தான் இவளுக்கு பின்னாடி ஆபத்தாகவும் அமைஞ்சிருக்கு. பல ஆண்கள் இந்த பெண்ணுக்கிட்ட தங்களுடைய காதலை சொல்லும்போது இந்த பொண்ணு அவங்களுடைய காதலை நிராகரிக்கவும் செஞ்சுருக்கா. இந்த பொண்ணோட அழகை பார்த்து மியானோ அப்படிங்கிற ஒரு பையன் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த பையன் எப்படிப்பட்ட ஆள்னா, கிளாஸ்லேயே ரொம்பவே ரவுடிசம் பண்ணுறது, அடிதடி போன்ற செயல்களில் ஈடுபடுற மாதிரியான ஒரு பையன். இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஜுங்கோ ஃப்ரூட்டோ அவனுடைய காதலை ஏற்காமல் நிராகரிக்கவும் செஞ்சிடறான். ஜுங்கோவோட குடும்பம் ரொம்ப ஏழங்கிறதுனால ஸ்கூல் முடிஞ்சதுமே பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்க்கவும் செஞ்சிருக்கா. அப்படி ஒரு நாள் ஜுங்கோ ஃப்ரூட்டோ ஸ்கூல் முடிஞ்சு வேலைக்கும் போயிருக்கா. சரியாக 1988 நவம்பர் 25 எப்போதும் போல தன்னுடைய பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இந்த பொண்ணு சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மியானோ அப்படிங்கிற ஒரு பையன் தன்னுடைய நண்பர்கள் கூட ரோட்டில் நின்று அந்த பொண்ணை கவனிக்கிறான். உடனே அந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக அந்த பொண்ணை நீங்கள் சைக்கிளில் வரவிடாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதன் பிறகு மற்ற 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணோட
வெயில்ல கல்லை எடுத்து தூக்கி போட்டுறாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணால சைக்கிளை நகர்த்திக்கிட்டு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அந்த நேரத்துல மியானோ அந்த பொண்ணு கிட்ட வந்து அவளுக்கு உதவி பண்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசி நான் உன்னை வீட்டுக்கு பத்திரமா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் நடந்து வீட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. குறுக்கு வழியில போனா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் ஐடியா கொடுக்கறான். கொஞ்ச தூரத்திலேயே அந்த பொண்ணை இந்த பையன் மிரட்ட ஆரம்பிச்சிடறான். என்னுடைய அப்பா யசுகா அப்படிங்கிற ஒரு ரவுடி கேங்ல இருக்கிறதாவும் நானும் அந்த கேங்ல மெம்பரா இருக்கிறதாவும் நான் சொல்றபடி நீ இப்ப கேக்கலன்னா உன்னுடைய ஃபேமிலிய அவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். யசுகா கேங் அப்போதைக்கு ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு ரவுடி கேங். மக்கள் கிட்டையும் சரி போலீஸ் கிட்டையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அந்த பையன் ஜிங்கோவை மிரட்டி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டும் போறான். அங்க போய் அந்த பொண்ணோட கைகால் எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த பொண்ணை அவளுடைய சம்மதமே இல்லாம கற்பழிக்கவும் செய்யறான். அதன் பிறகு நான் உன்னை வீட்டுலயே கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வரான். அந்த பையன் அந்த பொண்ணை ஹோட்டல்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய நண்பர்கள் கிட்ட போன் பண்ணி நீங்களும் இதை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியாவும் கொடுக்கறான். அதன் பிறகு சரியா அதிகாலை 3 மணி அளவுல ஒரு பார்க்ல மற்ற 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் ஜுங்கோவோட வெளியில வரும்போது அவங்க கிட்ட இந்த பொண்ணை கொடுத்துறான். அதன் பிறகு இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த 3 பேர்ல ஒரு பையனோட வீட்டுக்கு இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டும் போறாங்க. இந்த வீட்டுலதான் ஜுங்கோவுக்கு பல கொடுமைகள் எல்லாமே நடத்தப்படுது. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே எங்களெல்லாம் வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை அடிக்கிறது, இவளுடைய தலைமுடிய புடுங்கிறது, காரி மூஞ்சில துப்புறது அப்படின்னு பல சித்திரவதை இந்த 4 பசங்களோட செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு பையன் கூட ஓடி போயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வாயாலேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல வைக்கிறாங்க இந்த பசங்க. அடிக்கடி அந்த பொண்ணை ரேப் பண்றது, அடிக்கிறது, குத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க. தன்னோட ஜூனியர் பசங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணவும் வைக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லயே 100க்கும் மேற்பட்ட பசங்கள் மூலியமா இந்த பொண்ணு கற்பழிக்கப்படுறா. அது மட்டும் இல்லாம இவனுங்க குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில அந்த பொண்ணோட ஆசன பகுதியிலையும் உள்ள அனுப்ப முயற்சி பண்றானுங்க. சிறுநீரை குடிக்க வைக்கிறது, பிறப்புறுப்புல உதைக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான கொடுமைகளை அந்த பொண்ணுக்கு இவனுங்க கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அந்த பொண்ணு அந்த பையனோட காதலை ஏத்துக்காததுனால இவ்வளவு சித்திரவதைகள் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பசங்களும் வெளியில போயிருக்கிற சமயத்துல ஜிங்கோ ஃப்ரூட்டோ போலீஸுக்கு கால் பண்ணலான்னு போனை எடுத்திருக்கா. கிட்டத்தட்ட கால் பண்ணி ரிங்கு அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த 4 பேர்ல ஒரு பையன் அதை பாத்துடுறான். அதன் பிறகு அவசர அவசரமா ஓடி வந்து அந்த போன் காலையும் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணை அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம ராங்கா கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் போனை கட் பண்ணிடுறான். இதுக்காக அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னா எண்ணெயை அடுப்புல கொதிக்க வச்சு இவளோட கால்கள்ல ஊத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜுங்கோ ஃப்ரூட்டோட உடம்புல எந்த ஒரு சக்தியுமே இல்லாததுனால அந்த பொண்ணை வெறுக்கவும் ஆரம்பிச்சிடறானுங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை தலைகீழா கட்டி தொங்க விட்டு அந்த பொண்ணோட உடம்புல பாக்ஸிங்கும் பண்ணிருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறான். இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட உடலை என்ன பண்றது அப்படின்னு தெரியாததுனால ஒரு ட்ரம்ல இந்த பொண்ணோட உடம்ப வச்சு அது உள்ள சிமெண்ட் காங்கிரீட்ட கொட்டி முழுசா மூடியும் வச்சிடறானுங்க. அதன் பிறகு ஒரு ட்ரக் மூலியமா வேறொரு இடத்துலயும் கொண்டே போட்டுறானுங்க. ஒரு பக்கம் ஜிங்கோ ஃப்ரூட்டோவோட அப்பாவும் போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு தகவல் கேட்டதுக்கு அப்புறம் தேடுறதையும் விட்டுடுறாங்க. ஜிங்கோ ஃப்ரூட்டோ இறந்த சரியா 2 மாசம் கழிச்சு இதே கேங்கு இன்னொரு கேஸுக்காக கைது பண்ணப்படுறாங்க. அதாவது 19 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை ரேப் பண்ணதுனால இந்த கேங்ல உள்ள 2 பசங்களை கைது பண்றாங்க. அப்படி அந்த 2 பசங்களை விசாரிக்கும் போதுதான் ஜிங்கோ ஃப்ரூட்டோ பத்தின எல்லா தகவல்களும் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பையன் ஜிங்கோ ஃப்ரூட்டோ உடல் இருக்கிற இடத்தையும் போலீஸ் கிட்ட காட்டுறான். போலீஸ் அந்த இடத்துக்கு போய் அந்த ட்ரம்மையும் எடுத்து பாக்குறாங்க. அந்த ட்ரம்ல இருக்கிற காங்கிரீட்டை உடைக்கும் போது அழுகுன நிலையில அந்த பொண்ணோட உடல் கிடைக்குது. அந்த பொண்ணோட அட்டாப்சிக் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு பல முறை கற்பழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னும் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படிங்கறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற காயங்களை பார்க்கும் போது பல சித்திரவதைகள் அவ அனுபவிச்சிருக்கா அப்படிங்கறதும் தெரிய வருது. 4 பேரையும் போலீஸ் கைது பண்ணி கோர்ட்லயும் ஆஜர் பண்றாங்க. கோர்ட்ல இவங்களுக்கு 17 வருஷம் ஜெயில் தண்டனையும் வழங்கப்படுது. ஜிங்கோ ஃப்ரூட்டோ பத்தின தகவல்கள் அன்னைக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல மிகப்பெரிய அளவுக்கு கொடூரங்கள் நடக்கிறது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை போலீஸ் அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட விசாரிக்காம இருந்திருந்தா ஜிங்கோ ஃப்ரூட்டோ பத்தின எந்த ஒரு விஷயமுமே வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருந்திருக்கலாம். எதுக்காக இந்த ஒரு வீடியோனா, யாரும் இதே மாதிரி யார்கிட்டையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை பண்ணினேன். நான் படித்ததில் பாதி கூட இதில் சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் படிக்கும்போதே அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு.
ஜுங்கோ ஃப்ரூட்டா பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.